அனைவருக்கும் வணக்கம். இந்திய ரஷ்யா உறவுகள் அப்படின்னாலே அது ஒரு ஸ்பெஷல் தாங்க. ஏன்னா இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் கான்ஃப்ளிக் ஆரம்பித்த உடனே இந்தியா சர்வதேச லெவலில் நியூட்ரல் ஸ்டாண்டில் இருந்தால் கூட இந்தியர்கள் நிறைய பேர் ரஷ்யாவுக்கு தான் ஆதரவுகள் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. நம்மளோட வீடியோ கமெண்ட்லேயும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரி, இதெல்லாம் வந்து இத்தனை மாதங்களாக ஆயிடுச்சுப்பா. இருந்தாலும் யூஎஸோட ப்ரெஷரு, அது இந்தியா வந்து ஒரு பக்கமாக நிற்கணும், நியூட்ரலாக நிற்கக்கூடாது அப்படின்ற இந்த ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்தியா வந்து ரொம்ப அழகாக சமாளிச்சிருக்காங்க அப்படின்னு உலக நாடுகளே, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட எதிரிகள் சொல்கிற பாகிஸ்தான் சீனாவே வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த உறவுகள் வந்து ஓகே பெரிய லெவலில், இதுக்கப்புறம் வந்து ரஷ்யாவோட நெருக்கங்கள் வந்து இந்தியா கொஞ்சம் குறைச்சிப்பாங்கப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இன்னும் உறவுகளை வந்து இந்தியா ரஷ்யாவோட வலுப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இப்போ சமீபத்தில் ஜெர்மனிக்கு போயிட்டு வந்த நம்மளோட பிரதமர் வந்து G7 மாநாடு முடிச்சுட்டு வந்த உடனே விளாடிமிர் புட்டினும் நம்மளோட பிரதமரும் ஃபோன் கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டாங்க, ரெண்டு பேருமே தொலைபேசியில் பேசிக்கிட்டாங்க சொல்லப்படுது. இது வந்து ஒரு இண்டிகேஷனாகவே பார்க்கப்படுதுங்க, ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டாக இருக்குது இந்த டெலிஃபோன் கான்வர்சேஷன். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவுகள் இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கில் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்ல தொடங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த வருஷத்தில் 4வது தடவை ரெண்டு பேருமே டெலிஃபோன் கான்வர்சேஷனில் தனியாக பேசிக்கிறாங்க சொல்லப்படுது, இந்திய பிரதமரும் அதே மாதிரி ரஷ்ய அதிபர் புட்டினும். ஸோ இந்த பேச்சுவார்த்தைகளை நம்மளோட இந்த எம்இஏ வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு. இதில் முக்கியமாக ரெண்டு தரப்புலையுமே வந்து இந்த பைலாட்ரல் ட்ரேட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், குறிப்பாக ஒரு சில செக்டார் சொல்கிறாங்க, அக்ரிகல்ச்சர் குட்ஸு, ஃபெர்டிலைசர்ஸு, ஃபார்மா ப்ராடக்ட்ஸு, இந்த மூணு செக்டார்லையுமே வந்து அதிகமான ஒரு வர்த்தகத்தை வந்து நம்ம ஊக்குவிக்கணும் அப்படின்னு பேச்சுவார்த்தைகளை வச்சுருக்காங்க சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த உக்ரைன் எக்ஸ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த உக்ரைன் தான் வந்து நிறைய ஃபுட் எக்ஸ்போர்ட், அதுவும் வீட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுவாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சர்வதேச லெவலில் இந்த கார்ன் வந்து கிட்டத்தட்ட 13%, இந்த உலக ஏற்றுமதியிலே வந்து 13% உக்ரைன் தான் பண்ணுறாங்க, கோதுமை வந்து 5%. ஸோ இப்படி இருக்கும்போது இது இந்த பக்கம்னா ரஷ்யா பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கிட்டத்தட்ட 18% கோதுமைகள் அவங்க தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க மற்ற நாடுகளுக்கு, 14% வந்து இந்த ஃபெர்டிலைசர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க இந்த வேர்ல்டு எக்ஸ்போர்ட்லேயே. ஸோ இப்படி ஒரு ஷேர் வச்சுருக்கும் போது ரெண்டு நாடுகளுமே வந்து இப்போ இந்த மோதல்கள் இருந்தனா கண்டிப்பாக இது பாதிப்பு, இந்த வேர்ல்டு ஃபுட் கிரைசிஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும் அப்படின்னு பிரதமர் வெளிப்படையாகவே அவரோட டெலிஃபோனிக் கான்வர்சேஷனில் பேச்சுவார்த்தைகளை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிச்சுவேஷன்லேருந்து உலகம் மீண்டு வர்றதுக்கான முயற்சிகள் நம்ம எடுக்கணும், இந்த டைலாக் அண்ட் டிப்ளமேசியை வந்து பின்பற்றணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து இந்தியா முன் வச்சதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த 80s வந்து ரஷ்யா இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு ஆதரவான நிலைப்பாடுகளை இருந்திருக்காங்க அப்படின்னு, அதுவும் குறிப்பாக இந்த யூஎன்எஸ்சிலேயே வந்து நிறைய விஷயங்களுக்கு இந்தியாவை ஆதரவான நிலைப்பாடுகளை தான் வந்து ரஷ்யா இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ட்ரேட் பார்ட்னராக அதை நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ வரைக்கும் இந்தியா வந்து குளோபலாக மார்க்கெட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆனால் கூட ரஷ்யா வந்து இப்போ வரைக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃபென்ஸ் பார்ட்னராக தான் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வேணால் அது மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியாவும் இப்போ ஆம்சை பொறுத்தளவு உள்நாட்டு உற்பத்திகளை அதிகப்படுத்திட்டு மற்ற விஷயங்கள் நம்மளால் முடியாத டெக்னாலஜியை ஷேர் பண்ணி இல்லை முடிஞ்ச அளவுக்கு டெக்னாலஜி இங்கே கொண்டு வந்து மேக் இன் இந்தியா திட்டத்து மூலமாக உருவாக்கணும் அப்படின்ற விஷயங்களை இறங்கியிருக்காங்க. இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ட்ரேட் ரீதியான விஷயங்கள், மற்ற விஷயங்கள், டிஃபென்ஸை தவிர மற்ற விஷயங்களில் இன்னும் அதிகமாகவே இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எந்த அளவுக்கு டிஸ்கவுண்டட் ஆயில்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த வரிசையில் இந்த டைம் டெஸ்டட் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக வந்து இந்தியாவோ ரஷ்யாவோட ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பிரச்சனைகள், இந்த கான்ஃப்ளிக்ட்லாம் பிறகு கூட இந்தியாவோட நெருக்கமான உறவுகளை தான் வந்து ரஷ்யா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் அவங்க இப்போ இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த யூஎன்எஸ்சியில் இந்த எக்ஸ்பான்ஷன் கொண்டு வரணும், யூஎன்எஸ்சியோட எக்ஸ்பான்ஷன் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக, அதுவும் இந்தியாவை ஆதரவிச்சிருக்காங்க, பெர்மனன்ட் சீட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போதைக்கு இந்த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ரஷ்யாவோட பேச்சுவார்த்தைகள் எடுபடுதோ இல்லையோ, இது எந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான உறவுகளில் இருக்காங்க அப்படின்றது தெளிவாக காட்டுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூக்ளியர் சப்ளை குரூப்
கூட்டமைப்பு இந்தியாவுக்கான மெம்பர்ஷிப்புக்காக கூட ரஷ்யா வந்து ஆதரவுகள் தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா இப்போதைக்கு இந்த ரஷ்யாவோட உறவுகளில் வந்து இப்போ இந்த யூஎஸ் ப்ரெஷர்னால இந்தியா வேறு ஏதாவது கொஞ்சம் பின்வாங்குவாங்க அப்படின்ற விஷயங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எதுவுமே இப்போதைக்கு ரொம்ப தெளிவாக இல்லை. ஏன்னா இந்தியாவோட ட்ரேட் ரீதியான வர்த்தக ரீதியான உறவுகளை ரஷ்யாவோட ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ரஷ்யாவும் அதே மாதிரியான விஷயங்கள் தான் மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட நேற்று வீடியோவில் கூட என்னால் ஒரு கமெண்ட் பார்க்க முடிஞ்சுது. ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு உண்மையிலே நெருக்கமாக இருக்காங்கன்னா அவங்க அப்போ சீனாக்கிட்ட சொல்லி இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறதை நிறுத்த வைக்கணும், அப்போ தான் அது நியாயமான உறவாக இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். இது எதை வச்சுக்கிட்டு அவர் அந்த மைண்ட் செட்டில் சொன்னார் அப்படின்றது தெரியல. ஆனால் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் மோதல்கள் நடக்குது, இதில் வந்து ரஷ்யா யார் பக்கம் ஆதரவாக நிற்பாங்க அப்படின்றது முக்கியம் இல்லை. இந்தியா வந்து அதிகமான வெப்பன்ஸ் வந்து ரஷ்யா கிட்டிருந்தான் வாங்குறாங்க. இந்த கான்ஃப்ளிக் ஏற்பட்ட பிறகு கூட ரஷ்யா ஒரு சின்ன வெப்பன்ஸ் கூட இந்தியாவுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லலை. இதுவே ஒரு டிப்ளமேட்டிக் வின் தான். இங்கே தான் நமக்கு ட்ரேட் ரீதியான சக்ஸஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அதனால் ரஷ்யா சீனா கூட நிறைய அழுத்தங்கள் கொடுத்துருந்தாங்க, நாங்கள் உறவுகள் எந்த அளவுக்கு ரஷ்யாவோட வச்சுட்ருக்கோம், இப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு நீங்கள் வெப்பன்ஸை தர்றது வந்து நிறுத்தணும் அப்படின்னு சீனாவோட மவுத் பீஸான ஊடகங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தாங்க. இதையும் மீறி ரஷ்யா வந்து நிறைய விஷயங்களில் இந்தியாவுக்கு தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்காங்க. இப்போ S-400 வரைக்குமே நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் இதை பற்றி ரொம்ப நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா அமெரிக்கா வந்து நாங்கள் உங்களுக்காக வந்து இந்த எல்லை பகுதியில் வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கே இந்தியா இல்லை எங்களுக்கு தெரியும், நாங்கள் தனியாக சமாளிச்சுப்போம் அப்படின்னு இந்தியாவோட பாலிசியை வந்து மேற்கோள் காட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது ரஷ்யா கிட்ட நம்ம பெருசாக எதுவும் எதிர்பார்க்க போகிறதில்ல. நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னலாக வாங்கிட்டு இருக்க ஒரு சில வெப்பன்ஸ் அதோட சர்வீஸ் கரெக்டாக இருந்தாலே இந்திய ராணுவம் மற்ற விஷயங்களில் சிறப்பாக பார்த்துப்பாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தால் கூட நான் தான் இருக்கேன்ல நான் தான் இருக்கேன்லன்னு அப்பப்போ இம்ரான்கான் வந்து பதவி விட்டு தூக்கிவிட்டால் கூட இப்போ அவர் வந்து திடீர்னு இந்த பாகிஸ்தானோட ஃப்யூச்சரே வந்து ரஷ்யாவோட உறவுகளை நம்பி தான் இருக்குது அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கார். எங்கே வெளியிட்டிருக்கார் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோட ஒரு ஊடகத்துக்கிட்ட வந்து இந்த இன்டர்வியூ எடுத்திருக்காங்க இவரை. ஸோ இந்த இன்டர்வியூவில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா ரஷ்யாவோட உறவுகள் பாகிஸ்தானுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்பா. ஸோ இந்த சிச்சுவேஷனில் இப்போ மக்களுக்காக தான் பார்க்கணும், வெளிநாடு உறவுகள் ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவர் அதிரடியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு. அதுவும் அவர் சொன்ன கருத்துக்களுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த கான்ஃப்ளிக் டயத்தில் கரெக்டாக இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கும் போது இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் ஆரம்பிக்கும் போது அவர் கரெக்டாக அந்த டேட்டில் வந்து அங்கே இருந்தார். தூங்கி எந்திரிச்ச உடனே அங்கே வந்து ரஷ்யா ஆப்ரேஷனை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து பாகிஸ்தானும் உணர்ந்த அப்படின்ற மாதிரி தான் வெஸ்ட் நாடுகள் எல்லாருமே வந்து அவங்களோட பார்வையாக இருந்தது. ஸோ இதனால் இப்போ வந்து அந்த மனசில் வச்சுக்கிட்டு தான் அமெரிக்கா என்னோட பதவியை தூக்கிட்டாங்கப்பா அப்படின்றதுனால முழுக்க முழுக்க ரஷ்யாவோட தூதர் மாதிரி இப்போ பாகிஸ்தானில் அவர் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கார். என்ன சொல்கிறாருன்னா மக்கள் வந்து பாகிஸ்தானில் உணவு பற்றாக்குறை மிகப்பெரிய லெவலில் ஏற்படும், அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட கேஸு ஆயிலு கோதுமைலாம் வந்து அதிக லெவலில் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ மக்களுக்கு எது நல்லது அப்படின்னு பார்த்து இந்த ஃபாரின் பாலிசியை ரஷ்யா பக்கம் திருப்புங்க அப்படின்னு இவரோட கருத்தாக இருந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு அவர் முழுக்க முழுக்க இந்தியாவோட ஸ்டாண்டை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு ஒரிஜினாலிட்டி அப்படியே சீனா மாதிரி டூப்ளிகேட் அடிக்கிற மாதிரியான விஷயங்கள் ஃபாரின் பாலிசியிலும் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலுமே இப்போதைக்கு இந்த ஆட்சி மாற்றமே அமெரிக்கா பின்புலத்தில் தான் நடந்திருக்கு. ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் திடீர்னு ரஷ்யா பக்கம் சாயறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இது கூடுதலாக சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம், இது தொடர்ச்சியாக நேத்தி வீடியோவில் ஒரு ரெண்டு கேள்விகள் கேட்டிருந்தீங்க, அதுக்கான பதில் வந்து இந்த வீடியோவில் நான் கொடுத்துட்றேன். அதாவது இப்போ பாகிஸ்தான் வந்து ஒரு புதுவிதமான ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த தீவிரவாதிகள் இந்த பயங்கரவாதிகளை வச்சு ஜம்மு காஷ்மீரில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க, இதை பற்றி நீங்கள் பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக இந்த புதுவிதமான ஸ்ட்ராட்டஜி இந்த டெரரிஸ்ட் டிப்ளாய்மெண்ட்டில் வந்து அவங்க ஒரு புதுசாக வந்து கையாளுறாங்க அப்படின்ற ஒரு செய்திகள் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அங்கே இருக்கிற ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற ஒரு சில பொலிட்டிக்கல்
பொலிட்டிக்கல் பார்ட்டி, இப்போ இந்த ரூலிங் பார்ட்டியே எடுத்துக்கோங்க பிஜேபியே, ஸோ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் வந்து அவங்க இணைஞ்சிட்டு இப்போ சமீபத்தில் ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லஷ்கரே தொய்பாவோட பயங்கரவாதிகள் ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, உசைன்ன்றவனையும் அதுமே ஃபாசில் அகமத்ன்றவனையும். ரெண்டு பேருமே வந்து அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டாங்க, அவங்க விசாரணை பண்ணது பிறகு தான் தெரிய வருது. அவங்க வந்து இந்த பிஜேபியில் வந்து ஒரு சில அமைப்பு ஆக்டிவ் மெம்பராக வந்து இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பொறுப்புகள், அந்த மைனாரிட்டி டீம்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்புகள் வேற கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே நடக்கிற விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, எப்போ எந்த லீடர்ஸ் வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவங்கள வந்து தாக்குற மாதிரியான விஷயங்கள் இல்லை அசசினேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து மேற்கொள்கிற திட்டங்கள் போட்டிருந்தாங்கன்றது ரொம்ப தெளிவாக இந்த இன்வெஸ்டிகேஷனில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள், ஏன்னா ஒரு கட்சி வந்து ஆன்லைனில் எந்த ஒரு வெரிஃபிகேஷனுமே இல்லாமல் ஆன்லைன்லேயே மெம்பர்ஷிப் சேர்க்குற மாதிரியான விஷயங்கள் வந்து எடுத்துகிட்டு வரனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ள முடியுது அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களோட கேள்விக்கான பதிலாக நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கேள்விகள் கேட்டிருந்தீங்க, அதாவது இந்தியா தனது முப்படை தளபதியை எப்போது அறிவிப்பார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி. இதுக்கு ஆக்சுவலாக ஒரு கிளியரான ஆன்சர் வந்து இன்னும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்தே வரல. அதுதான் வந்து ஃபேக்ட். எதனால் அப்படி டிலே ஆகுது அப்படின்றது இன்னும் சரியாக வந்து சொல்லலை. ஆனால் அவங்க தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்க விஷயங்கள் என்னென்னா, நாங்கள் இதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக பிபின் ராவத் அவர்கள் இருந்த போதே வந்து இந்த ரோலில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டே அவர் விட்டுருந்தார், நான் இருக்கணும் இல்லையோ, நான் இல்லைனா கூட உடனடியாக இந்த ரோல் வந்து ஒருத்தர் வந்து கொண்டு வரணும் அப்படின்றது அவரோட கனவாகவே இருந்தது. அதை எப்போ நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா அவர் கொண்டு வந்த இந்த தியேட்டர் கமாண்டு முக்கியமான ஒரு சில விஷயங்கள் மாற்றங்கள் வந்து இப்போதைக்கு யார் வந்து இதை கரெக்டாக கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் டிலே பண்ணுறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. பட் ஆனால் இதுவரைக்கும் இந்தியா வந்து ஒரு கரெக்டான ஒரு, அதாவது இந்திய அரசாங்கம் வந்து ஒரு கரெக்டான ஒரு ஆளை வந்து தேர்ந்தெடுக்க முடியல அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெரியுது இந்த தாமதத்தினாலேயே. ஸோ ஆனால் இப்போ வரைக்கும் லாஸ்ட்டாக ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி வந்த செய்தியை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வருஷம் ஆகஸ்ட் 15 முன்னாடி அறிவிப்புகள் வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப க்ளோஸ் சோர்ஸ் ஆனதாக ஒரு சில ஊடகங்களை போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கான பதிலாக நான் பார்க்குறேன். ஏன்னா யாருக்குமே வந்து ஒரு கன்ஃபார்ம்டான ஒரு செய்திகள் இது வரைக்கும் வரலை, அதுதான் வந்து உண்மை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எப்பொழுதும் போல் எந்த ஒரு கேள்விகள் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது கேட்கணும் ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை டேரெக்டாக மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்கள் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ற சொல்ல மறந்துட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.